அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஜகமே தந்திரம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாரு. அதில் உள்ளே போய் பார்த்தா அவர் பண்ணியிருந்தது வந்து கார்த்திக் சுப்ராஜினும் தனிநபரோட ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு. மொதல் படம் மட்டுமே பீஸா வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை சுத்தமாக எதுவும் இல்லை. ஏன்னா ஜிகர்தண்டா அப்படின்ற படம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு கிளம்புனவங்களுமே நிறைய பேர் அவங்கவுங்க உள் மனசில் இருந்த விஷயங்களை ஆசையை நிறைய தூண்டி விட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து தியாகராஜர் காலேஜில் படித்த ஒரு நபர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அவர் அப்படி இருந்துட்டு நல்ல வேலை கிடைச்சி ஃப்ரான்ஸுக்கு வேலைக்கு போயிட்டார். இந்த விஷயத்தை பேட்ட ஆடியோ லஞ்சில் கலாநிதி மாறன் அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு சினிமா மேலே உள்ள ஒரு காதலில் அவர் இங்கே வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஜிகர்தண்டாவுக்கு வந்து டேட்டி கேர்னிவலோட இன்ஸ்பிரேஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் உண்மைதான், இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் ஒரு கிரியேஷன் உருவாகவே ஆகாது அப்படின்றத வந்து உலகளவில் பெரிய படம் பண்ணிய டைரக்டர்ஸ் ஜெயித்தவங்களே வந்து பல தடவை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி டெட்டி கர்னிவலை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டெட்டி கர்னிவலோட கதையாகவே முழுக்கதையுமே அப்படி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் டெட்டி கர்னிவல் படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் வந்து அப்படியே எடுத்தீங்க தமிழில் வந்து இப்போ பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து நேட்டிவிட்டி இல்லாமல் பண்ணியிருந்தால் அது எவ்வளோ பெரிய தோல்வியாக அடைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதும் ஒன்று இருக்குது. ஓகேவா? அதை மீறி இவர் வந்துட்டு ஜிகர்தண்டாவில் வந்து ஜெயித்தது அந்த கதை எல்லாத்தையும் தனி, அந்த ஃபஸ்ட்டு அந்த சேதுன்ற அந்த கேரக்டரைசேஷன், அதுக்கப்புறம் கார்த்திக்ன்ற அந்த சித்தார்த் அவர்களோட கேரக்டரைசேஷன், இதெல்லாம் தான் மேலோங்கி நின்று அந்த படத்தை வந்து மேஜராக வந்து எலிவேட் பண்ணி அப்புறம் கதையும் அதில் மேஜர் பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி திறமையே இல்லாமல் இதெல்லாம் பண்ணலாம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஜிகர்தண்டா மாதிரி ஒரு கிராஃப்டான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எந்த திறமையுமே தேவையில்லை. சும்மா அப்படியே போய் எதையாவது எடுத்து விட்டா எடுக்கலான்னு சொல்கிறீங்களா? அப்படி இருந்திருந்தால் வந்து அவருக்கு ஏன் இவ்வளோ விருதுகள் கிடச்சிச்சு, கமர்ஷியலாக அந்த படம் ஏன் இவ்வளோ சக்ஸஸ் ஆனிச்சு, எல்லாமே நடந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்தது ஜிகர்தண்டாவுக்கு அடுத்தது அவர் இறைவின்னு ஒரு படம் எடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் கமர்ஷியலாக நினச்ச அளவுக்கு போகலைனாலும் பல பேருடைய மனதில் இருக்கிற ஒரு படமாக அதை எடுத்தார். பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே, அதுவும் ஜிகர்தண்டாவுக்கு அடுத்தது ஒரு பெரிய மாஸ் படமே பண்ணியிருக்கலாம். பட் இந்த இறைவின்ற கான்செப்ட் அவர் டீல் பண்ணதுக்கே பெரிய பாராட்டுகள்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது பேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஜினி சாரோட ரசிகர் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது, நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஒரு தேட்டரில், சென்னையில் இருந்த ஒரு தேட்டரில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட காலில் போய் ஒரு ரஜினி ரசிகர் போய் விழுந்தார். அது ரொம்ப, நான் அந்த பழைய 1990 இருந்த ஒரு ரஜினி சாரை வந்து கொடுத்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் அவர் படத்தில் நடந்திருக்கு ப்ளூ சட்டை சார். ஏன்னா நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க, இது வந்து என்னென்னா சினிமான்னு ஒன்று இருக்கணும். சினிமா வாழ்ந்தால் தான் நீங்கள் சினிமா விமர்சனமே பண்ண முடியும். உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, உங்கள் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இந்த விமர்சனம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுவும் ஒருத்தர் தனிநபராக, ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் யாராக இருக்கட்டும் லைஃப்பில் வந்து ஒரு பணம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஒழுங்காக வந்துட்டு இருக்கும்போது நம்ம பேஷனை நோக்கி நம்ம போவோமா அப்படின்ற போது ரொம்ப டவுட். பணம் ஒழுங்காக வந்துட்டு இருக்கு, ஸ்டேபிளாக லைஃப் இருக்குன்றப்ப அதை உடச்சி பேஷனுக்கு போகிறதுன்றதே கஷ்டம். அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி 99% இளைஞர்கள் யாருக்குமே தைரியம் கிடையாது. ஆனால் கார்த்திக் சுப்ராஜின்ற நபர் அந்த தைரியத்தோடு இருந்து அவர்னால் இன்னும் நிறைய பேர் ஃபில்ம் மேக்கராக ஆகணும். ஓகே, இவர் இன்ஜினியரிங், அதுவும் தியாகராஜர் மாதிரி ஒரு காலேஜில் படிச்சுட்டு நல்ல வேலை கிடச்சி இவரே சினிமாவுக்கு போகணும், ரிஸ்க் ஃபேக்டரை எடுத்து சினிமாவுக்கு போகணும்னு போய் ஜெயிச்சிருக்காரு. நம்மளும் ஜெயிப்போம். இவரை பார்த்து ஊக்கமடைஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து அவங்களுக்கும் நம்ம நெகட்டிவ் இதை பரப்புகிற மாதிரி ஆகிடும். அதனால் என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு இனிமேல் படத்தை வந்து விமர்சனம் பண்ணுங்கள். இப்போ ஜெகமே தந்திரம் படம் நானும் பார்த்துட்டேன், உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றது வந்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தனிநபராக கேட்டிங்கன்னா படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப நார்னாராக அப்படி கிளிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு குப்பை படமாக அதுக்கு இல்லவே இல்லை. அந்த படத்துக்கு ஒரு ஆவரேஜ் ஃப்ளிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சரி, ஒருவேளை அது மொக்க அப்படின்னு நீங்கள் வேறு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணுச்சுனாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்செப்ஷன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்செப்ஷன் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். நான் அதை மாற்றி சொல்லவே இல்லை. பட் ஆனால் ஒரு தனிநபரை வந்து தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணாதீங்க. அப்படி விமர்சனம் பண்ணணும், ஏன்னா அவர் ஒன்றும் கொள்ளை அடிக்கலை, கள்ள கடத்தல் பண்ணல. ஓகேவா? ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணியிருக்காருன்னா தவறுகள் என்னென்னு சுற்றி காட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு பிரசாந்த் அவரோட ரிவ்யூ பார்த்தேன். ஸோ இப்போ அந்த இப்போ அவரும் வந்து உங்களுக்கு முன்னிலேருந்தே அவர் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்சு. நான் இது பிரசாந்துக்கு ஒன்றே சொம்படிக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கணும், அப்படி நினச்சா நினச்சிக்கங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு வந்து அவர் பண்ண ரிவ்யூ வந்து ஒரு கரெக்டான ஒரு டோனில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. குறைகளை சொல்லுங்கள், குறைகளை சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நார்னராக கிடைக்காதீங்க. ஆடிங் டு திஸ் ஒரு இன்னொரு ஃபேக்ட் நான் ஒன்று சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவர் சொல்கிறாரு ஒரு படத்தில் வந்து காப்பிடுச்சு, எத்தனையோ படங்களை வந்து காப்பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரே நீங்களே அடுத்தது ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு பேர் வந்து ஆன்டி இண்டியன். அந்த படத்துலையும் நீங்கள் எடுக்கிற இதில் கேரக்டரைசேஷனில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதோ ஒரு படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் லைட்டாக இருக்கும். அதை வச்சுட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள அத்தனை பேரும் தப்பான விமர்சனம் பண்ணி உங்கள் படத்தை தோல்வி அடைய வச்சு அது என்ன வழியை உங்களுக்கு ஏற்படுத்துன்றது படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் உங்கள் ரிவ்யூ பட ரிவ்யூ நிறையா பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு தனிநபர் விமர்சனம் பண்ணாதீங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சு இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். அது மாதிரி இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸு இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் ரொம்ப நெகட்டிவிட்டி நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணோம். அந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தால் அது சினிமாவோட அழிவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.